என்னதுக்காக நடக்கிறீங்க? அனுமதி தர இல்ல. ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் ஓகே சர்டிபிகேட் கொடுத்து ஒரு பெண்களை பழக்கம் போட்டாங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 11 வயசு. கால் நோவு இல்லையா? இல்ல, ஹலோ மக்களே, வெல்கம் டு யுதிவர்க்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோவுக்கு பிறகு நம்ம ஒரு ப்ளாக் வீடியோவில் மீட் பண்ணுறோம். என்னதுக்குன்னு சொன்னால் வந்து வேற ஒரு வேலையாக செஞ்சு கொண்டிருந்தேன், வேற ஒரு வேலையாக அதிர ப்ளாக்கும் நீங்கள் பார்ப்பீங்க என்னட்டு சொல்லி பிறகு சொல்கிறேன். அந்த வேலையாக ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள திடீர்னு ஒரு கோல் வந்தது. ஒரு அப்பாவும் மகனும் இலங்கையை சுற்றி நடந்து வந்து கொண்டிருக்காங்க, ஒரு இடத்தில் வந்து கொண்டிருக்காங்கன்னு. ஸோ வழிகிட்டம் அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க ஒரு வித்தியாசமான காரணத்துக்காக நடக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எங்கே இருந்த என்ன வாரீங்க? கிளிநொச்சியா? நீங்கள் ரெண்டு பேரும் என்னதுக்காக நடக்கிறீங்க? சாதனை படைக்கணும். வீடியோஸ் ஒன்றுமே போஸ்ட் பண்ணலையாண்ணா? என்னதுல? என்ன சாதனைக்காக நடக்கிறீங்க? என்னதுக்காக நடக்கிறீங்க? நிழலுக்குள்ள போயிட்டு நின்று அண்ணாட்டையும் தம்பிட்டையும் கேப்போம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன நடந்ததுனா? ஹியூமன் ரைட்ஸ் ஓகே சர்டிபிகேட் கொடுத்து ஒரு பெண்களை பழக்கம் போட்டாங்க. இவருக்கா? இவருக்காக தான் நீங்க வரீங்க? இவருக்காக தான் நீங்க வரீங்க? நீங்க என்னதுக்காக நடக்கிறீங்க சொல்லுங்களேன். அதான், என்ன சாதனை வரைக்கணும்? எத்தனை வயசு உங்களுக்கு? 11 வயசு. 11 வயசுல ஜஸ்னாவில இருந்து இங்க நடந்து வாரீங்க. இப்ப எத்தனை நாள் எடுத்தது வாரதுக்கு? 9 நாள். 9 நாளா நடக்கிறீங்கன்னு? கால் நோவு இல்லையா? இல்ல, ஃபுல்லா நடந்து முடிச்சிருவேன். வேணா சரி, என்ன சாதனை படைக்கணும்? சாதனை படைச்சா என்ன கிடைக்கும்? ஸ்காலர்ஷிப் பண்றது ஒரு சின்ன விஷயம் தானே, அதுல என்ன இருக்கு? படி, நானும் தான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணல. நான் இந்த இன்றைக்கு யூனிவர்சிட்டி முடிச்சு நாளைக்கு எனக்கு கிராஜுவேஷன். நானும் தான் நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணல. 74 மார்க்ஸ் 75 மார்க்ஸ் தான் எடுத்தேன். தனியா நடந்து வந்திருப்பீங்க, வார வழியில நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். இப்ப கால் நோய் இருக்கும், நடக்க இல்லாம இருந்திருக்கும், சில நேரம் யானை வந்திருக்கும். அப்படி என்ன நடந்தது? அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல. விளங்கல? எதிர்ப்பு? எதிர்ப்பு எங்க? எதிர்ப்பு வரையில இந்த கொமெண்ட்கள். கொமெண்ட்கள் அதே கணக்குல இருக்கு. பாதுகாப்பு நடக்கிறது.
மக்கள வரவேற்பு முஸ்லீம் ஏரியா கூட இன்னும் வரவேற்பு இருக்கு. முஸ்லீம் தமிழ் ஏரியாலாம் தலைவர் இல்ல தன்னால முடியும் இன்று வரையும் என்னால முடியும் முடிக்கணும் என்ற குறிக்கோள்ல அவர் இருக்கிறார். அப்ப அதால முடிச்சே ஆகும் பிரச்சனை. அவர் உறுதியா இருக்கிறபடியா என்னால ஏறும் வகையிலாவது அவர் முடிச்சே ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு அண்ணலவா இவ்வளவு செலவு போகுது, நடந்து போற போய் தண்ணி பத்தல் வாங்கணும் அப்படி இந்த ரூம் செலவு கடவுள் இன்று வரைக்கும் எனக்கு கையால செலவு போகுது. சரிதானே, மக்கள் ஆதரவு குறிப்பா முஸ்லீம் ஏரியா வந்து என்னால சாம தூக்கல அதுல வாங்கி அங்கால குடுக்கறேன் இருக்கு. மற்ற தமிழ் ஏரியாக்களை தரல இல்ல சப்போர்ட் பண்றாங்க அந்த அளவு அந்த ஏரியாவில். ஓகே, இன்றைக்கி நாங்கள் நீங்கள் நிற்கிற இடத்த வாரம் கட்டாயம் உங்கள் நம்பரை வேண்டிடுங்க. சரான் சரியா அண்ணா நம்பரை அதாவது அரை மதி போயிட்டு கட்டாயம் சொல்லுங்களா வாரம் நாங்கள். பாய் பாய் இங்கே இருக்க பாய் சொல்லுங்க. அண்ணாக்கள்ற சேனல்ற பேரும் தம்பிட யூடியூப்ல போடுற டிக்டாக்ல போடுற வீடியோஸ் அவங்களோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் கொடுத்த சப்போர்ட்டை தம்பிக்கும் கொடுங்க. ஏன்னா 11 வயசுல அவர் நடக்கணும்னு சொல்லி நடக்கிறார். கொடுங்க. நம்மளோட சேனலை பாக்குறவங்க அண்ணாக்களுக்கும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. 11 வயசுல கிளிநொச்சியில இருந்து வலிக்கிட்டு இவ்வளவு தூரம் நடந்து வந்தது பெரிய விஷயம். அந்த பொடியன் டெக்க இலங்கை படம் பார்க்க சின்னதா இருந்ததாமாம், அதால தானே சூஸ் பண்ணோம். அப்ப நான் கேட்கேன், இல்ல இலங்கை படம் சின்னதா இருந்தா சூஸ் பண்ணி நடக்கக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டா, இல்ல இப்பயும் சின்னதா எப்படி ஒரு மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க. நம்ம கூட அப்படி நடக்க மாட்டோம், நான் சத்தியமா நடக்க மாட்டேன். நான் இவட தினம் டவுன் அடி போனாலே சரி, என் கதை முடிச்சு அம்மா வீட்டை சொல்ற அடிக்கடி போய் சீனி காய்க்கல பக்கத்துல இருந்த கணக்கே பைக்கு தடுக்கிறேன். இல்ல உண்மையா பெரிய விஷயம், அவர் நடந்து முடியட்டும், நடந்து முடிய அவர் ஃபுல்லா சக்சஸ் ஆ முடிச்ச பிறகு நம்ம கிளிநொச்சி ஏன்னா கட்டாயம். இன்னொரு ஆள் நடந்து வந்து இருக்கு, முகேஷ் கண்ணா, கியூட் முகேஷ் என்ற சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் நடந்து வந்து இருக்கு அணையமா கல்லடி இண்டே கீழாடி நாளைக்கு அவர் வந்துருவார். அவரை பத்தி ஒரு விஷயம், பெரிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அவர்கிட்டயே போய் கேட்போம் என்னது என்ன விளக்கம்ன்றதை கேட்போம். அதையும் நம்ம மூன்று பேர் போவோமா வீடியோவில் பார்ப்பீங்க. முன்னுக்கு வந்தாங்க இளநி கடை இருக்கு, அந்த அண்ணாக்கு தம்பிக்கு இளநி வண்டி கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு போவோம் நினைச்சிடறேன். ஓகே, அவன்கிட்ட கேட்போம் முதல்ல வேணுமா வேணாமாண்டோ குடிப்பா அண்ணி ரெண்டா இந்த வெயிலுக்கு. வாங்க அப்படி இளநி ஒன்று குடிச்சிட்டு போவோம். அதுக்காக தான் அவட்ட வந்து தாங்க 1, 2, 3, 4, 5 தாங்களாக்க. என்ன வேணுமாண்டு கேட்டோட வேணான்னு ஒண்ணு போல அப்பா சொன்னதுக்காக நல்ல அந்த வெயிலுக்கு படிக்காம விட்டா கூட கேட்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரஸ்டா தம்பி? ஆ தம்பி, ஸ்போர்ட்ஸ் செய்வீங்களா? ஸ்போர்ட்ஸ் செய்வீங்களா? இவ்வளவு தூரம் நடக்குற நீங்க மரதன் ரேஸ் எல்லாம் செய்யலாமே, ட்ரை பண்ணீங்களா? அதுல ஓடுறதுக்கு ஆக்கம் அப்படி சொல்லுங்க. என்ன ஓடுறதுக்கு ஆக்கம் இருக்காங்க அப்படியா சொல்லுங்க. என்ன ஓடுறதுக்கு ஆக்கம் இருக்காங்க? அஞ்சு ஜெல்ல ஓடுவாங்க, இந்து ஜெல்ல இல்ல அண்ணி நம்மளுக்கு நல்லது ஆகும். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டே போட்டு வந்துட்டீங்கண்ணே, எவ்வளவு நாள் ஒரு கிலோமீட்டர் செட் பண்ணி எடுத்துட்டீங்களா நடக்கிறதுக்காக? படிக்கணும்
இளநிய குடிக்க விடுங்க, தயவு செய்து என்ஜாய். இளநிய குடிச்சா உரம் காய்ங்க நீங்க என்ன குடிக்கும். Cheers. யாரோ ஒன்னு பாத்தியா இதோட மூன்றாவது பாய் சொல்றேன். அவங்களோட காதைக்குள்ள ரெண்டாவது அந்த பெட்ரோல் செட்டு கிட்ட வந்து நிழலுக்கு ரெண்டு காய்க்கு கூட மூன்றாவது அவங்களுக்கு இளநீ வண்டி கொடுத்த பிறகு இதுக்கு பிறகு சொல்ல மாட்டேன். இதோட வீடியோ முடிச்சு சொல்றேன். இன்னொரு தடவை பாய் சொல்ல சாப்பிடுங்க. 7 மணி நைட்டுக்கு போய் அவங்களை மீட் பண்ணுவோம். அதையும் வீடியோவில் போட்டுக்கிறேன்.